வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த பிளவு வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் மீனராசிக்காரவங்களுக்கு எந்த விதமான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை வந்து பார்ப்போம். சனி பகவான் 11வது ராசியில் இருந்து உங்களுக்கு நற்பலன்களை வந்து கொடுப்பார். ஆனால் அவர் எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு கிரகமும் நல்லா இருக்குன்னா முழுமையான நற்பலன்களை வாழ்க்கை பூரா தராது. அதே மாதிரி எந்த ஒரு கிரகம் கெட்டு போச்சுனாலும் முழுமையாக வாழ்க்கையே வந்து கெட்டு போயிடாது. அந்த கிரகம் எந்த விஷயத்தை கெடுக்கணும்னு இருக்கோ கெடுக்கும். எந்த ஒரு கிரகம் நற்பலனை கொடுக்கணும்னு இருக்கோ சில விஷயத்தில் அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய நற்பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். அப்படிங்கிற வகையில் சனி பகவான் 11வது அதிபதியாகி 11வது இடத்துலேயே பலம் பெற்று காணப்படுறதுனால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களை வந்து சனி பகவான் கொடுப்பாருங்க. அவங்களுக்கு பேர் புகழ் வேலை வாய்ப்பு சொத்து சுகம் இப்படி எல்லாமே கொடுப்பார். அவங்க வந்து மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அவங்க செய்கிற காரியங்கள் பூராமே வெற்றி அடையும். அடுத்து எப்பயோ நம்ம பாலிய வயதில், அதாவது சின்ன வயதில் வந்து யார்கிட்டயாவது பழகியிருப்போம், பிரிஞ்சிருந்திருப்போம், வச்சிருந்திருப்போம், அவங்கக்கிட்ட வந்து மீண்டும் சேர்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுடைய தொடர்புக்கு நம்ம போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதாவது அவங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்கலாம், அவங்கள வந்து பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ அல்லது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட கிடைக்கும். அதையும் சனி பகவான் வந்து செஞ்சு தருவார். அதுக்கடுத்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்வாருங்க. இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க சரிங்களா, வேறு சில இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, அந்த பலசரக்கு கடைகள் வச்சுருக்கவங்க, ஃபைனான்ஸ் துறையில் இருக்கவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இன்ஜினியரிங் சார்ந்த வகையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே சனி பகவான் 11லேருந்து நன்மைகளை செய்வார். அதுக்காக மற்ற துறையில் இருக்கவங்களுக்கு செய்ய மாட்டாரான்னு கிடையாது, மற்ற துறையில் இருக்க கொஞ்சம் குறைவாக செய்வார், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செய்வார். அடுத்து அந்த 11வது அதிபதி வலிமை பெற்று காணப்படுறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் ஒரு சிலருக்கு இருந்தால் அதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக வரும். கோர்ட்டு கேஸ்லாம் வந்து பாதகமாக வந்து வராது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஏற்கனவே இந்த கணவன் மனைவியெல்லாம் யாராவது பிரிஞ்சிருந்தால் அவங்களோடையெல்லாம் மறுபடியும் வந்து நம்ம சேரலாம், சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த இரண்டாம் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த சனி 11ல் இருக்கிறனால கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களினுடைய தொடர்பு வந்து கிடைக்குங்க. அது ஆண் நண்பராகவும் இருக்கலாம், உங்களுக்கு பெண் நண்பராகவும் இருக்கலாம். அவங்களால நல்ல ஆதாயங்களும் கூட இந்த காலத்தில் வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஆக சனி பகவான் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் நன்மை செய்வார். அதே மாதிரி வண்டி வாகனம் தொழில் சார்ந்த விஷயங்களில் யாருக்கிட்டையாவது உதவிகள் கேட்டால் கிடைக்க செய்வார். சரி, இப்போ அடுத்து குரு பகவானை வந்து பார்ப்போம். குரு பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கார். 10ஆம் அதிபதி 12ல் இருக்கார், அப்படி இருக்கக்கூடாது. அவர் வக்ரமாக தான் இருக்கார். பக்ரமாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஆனாலுமே குரு 12ல் இருந்தால் ஒரு சிலருக்கு பொருளாதார விருத்தி இருக்காதுங்க. பொருளாதாரத்தில் ஏதாவது தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், சரளமான பணவரவு இருக்காது. அதனால் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரியே தெரியும். கொஞ்சம் சம்பாதிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். வர்ற பணம் வந்து ஒரு சிலருக்கு கையில் நிற்காது. ஒரு சிலர் வந்து கடன் காட்சி கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். பேங்க் லோன் கட்டுறது சரிங்களா, இல்லைன்னா வேறு வகையில் வாங்கலை கடன்களை கட்டுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஆக கடன் காட்சிகளை வந்து நிவர்த்தியாகும். ஆனால் பணவரவில் வந்து கொஞ்சம் சிறு தேக்கம் இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவு குரு பகவானால் பணத்தேக்கம் இருக்கும்னாலும் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அதிகமாக உங்கள் ராசிக்கு பணத்தை கொடுக்குறவர் செவ்வாய் தான். அவர் 6வது ராசியான சிம்ம ராசிக்கு தான் இந்த மாதம் வந்து போக போகிறார். ஆடி 5ஆம் தேதி போவார். அப்படி போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு இருக்குமான, பணவரவு இந்த ஆடி மாதத்தில் இருக்கும். ஆனால் வர்ற பணவரவு நோய்க்கோ கடனுக்கோ போயிடும். நோய்க்கோ கடனுக்கோன்னா எப்படி, நமக்கோ நம்ம வீட்டாளுகளுக்கோ ஏதாவது உடம்பு செல்லாமல் போகலாம், அதனால வந்து அந்த நமக்கு வர்ற பணம் செலவாயிடலாம். அல்லது கடனுக்கு போவோம் அப்படின்னா நம்ம வட்டி கொடுப்போம், கடன் எடுப்போம் சரிங்களா, அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் பகைக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லுவோம். பகைக்கு அப்படின்னா யார் கூடயாவது வம்பு வழக்கு வந்து அதில் செலவாகுதுல, ஸோ அந்த மாதிரி செலவாயிரும். ஆக பணம் வரும். நான் சொன்ன நோய் கடன் பகை வகையில் செலவாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அடுத்து அதே செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு அந்த 6வது ராசியில் இருக்கனால ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் விரயமாகிற மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலர் இந்த சொத்து பத்துக்கள் விற்கணும்னு நினைச்சா தாராளமாக விற்கலாம். விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்கதா செய்யுது. அதன் மூலமாக கூட உங்களுக்கு பணவரவு வந்து கிடைச்சிடலாம். அடுத்து குரு பகவானே 12வது ராசியில் தானே இருக்காரு. அவர் வந்து இந்த சுப காரியங்களில் வந்து செலவுகளை இழுத்து விடுவாருங்க. அதாவது உங்க வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்கலாம், அதன் மூலமாக செலவாகலாம். அதாவது விசேஷங்கள்னா என்ன, அது ஒரு திருமணம் நடக்கிறது, காது குத்து வைக்கிறது, வேறு சில விசேஷங்கள் நடக்கிறது, பால் காய்ச்சறது, கோயில் குலம், தான தர்மம், அன்னதானம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட குரு பகவான் செலவுகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு கோர்ட்டுனாலையும் செலவுகளை கொடுப்பார், ஒரு சிலருக்கு கல்வித்துறையினாலையும் செலவுகளை கொடுப்பார், ஒரு சிலருக்கு பேங்க்னாலையும் செலவுகளை கொடுப்பார். ஆக குரு பகவானை பொறுத்த அளவுக்கு செலவுகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கார். ஆனால் நல்ல வேலை கடன் அடைக்கிற மாதிரி இருக்கார். அந்தளவுக்கு வந்து நம்ம தப்பிச்சோம் சரிங்களா.
சரி. அடுத்து ஒரு சிலருக்கு மட்டும் அந்த குரு பகவான் நகைகள் நட்டுகள் வாங்கி தர்றது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் மீனராசிக்காரவங்களுக்கு. இப்போ குரு 12 வந்ததுலேருந்தே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே அந்த ஏதாவது ஒரு சிலரெல்லாம் வந்து நகைகள் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் நகைகள் வந்து அடமானம் போயிருக்கும், அப்படியும் இருக்கதா செய்யுது. 10 அதிபதியாக வேற குரு பகவான் இருக்கிறனால அந்த தொழிலில் வந்து தடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், தொழிலில் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் இருக்கதா செய்யும், ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து வராது. வேலை வாய்ப்பில் சிலருக்கு தொந்தரவு வரும், எங்கே வேலை பார்த்தாலும் கரெக்டாக வேலை பார்க்க முடியாது, நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் கூட ஏற்படும், ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துலேருந்து விலகி வேறு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட சில மீனராசிக்காரவங்களுக்கு வரலாம். மீனராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் இந்த மாதிரி 12 இருக்கிறனால தான் பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு தோணும், சரிங்களா? ஆனால் வந்து இது வந்து நிரந்தரம் இல்லை, ஓரிரு மாதங்களுக்கு தான் அப்படி இருக்கும், அதனால் அதுக்கப்புறம் வர மாதங்களில் உங்களுக்கு நிலைமை வந்து சரியாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றமும் வந்து ஏற்படுங்க. அடுத்து இப்போது சுக்கரனை எடுத்துக்குவோம். சுக்கரனும் வந்து சிம்மராசிக்கு தான் இந்த மாதம் போக போகிறாரு, 2 ஆம் தேதி போயிருந்தார். சுக்கரன் 6 ராசிக்கு போகிறதுனால உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதுபடும், அதாவது ரிப்பேர் ஆகும். அதாவது எந்த மாதிரியான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செல்ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்க கிரைண்டரு, மிக்சி, குக்கரு, வாஷிங் மிஷின், அப்புறம் ஏசி, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி எந்த விதமான பொருட்கள் வேணாலும் உங்கள் வீட்டிலேருந்து ரிப்பேர் ஆகலாம், நிறையா பொருள் ரிப்பேர் ஆகும். அதை ஒரு சில பொருள்களை வந்து சரி செஞ்சு வச்சுக்கலாம், ஆனால் ஒரு சில பொருள்களை வந்து புதுசாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த யோகம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் உடம்பு லைட்டாக இழைக்கிற மாதிரி இருக்கும் இந்த 2 மாதம், ஆனாலுமே நற்பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வீடு விற்கலாங்க, அந்த வீடு விற்கிறதுனாலையும் உங்களுக்கு நன்மைகளை வந்து அந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து 9 இடத்துல கேது இருக்காரு பாருங்க, அந்த 9 கேது இருந்தால் அப்பாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறு ஏற்படும், அல்லது வந்து அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும், அதனால் அவங்களோட நம்ம பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிட்டால் கொஞ்சம் நற்பலன்கள் வந்து கிடைக்குங்க. சூரியனை பொறுத்தளவுக்கு 5 ராசியில் தான் இருக்கார். 5 ராசியில் சூரியன் இருக்கிற போது உங்களுடைய பிள்ளைங்கள் இருக்காங்களே, மூத்த பிள்ளை அப்படி வச்சுக்குவோம், அவங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி அந்த மாதிரியான உடல் உபாதை வந்து இந்த மாதம் நீங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் வரும். அதே மாதிரி பிள்ளைகளோட சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குங்க. தாயார் வகையில் நற்பலன்கள் ஏற்படும், சொத்துக்கள் வகையில் நற்பலன்கள் ஏற்படும், அதாவது சிலர்லாம் சொத்து பத்து வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கிடலாம். அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து நற்பலன்கள் வந்து நல்லாயிருக்கும், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரிலாம் வரவதற்கு வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி சொத்துக்களில் பராமரிப்பு செலவு பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வராது. ஸோ சொத்துக்கள்னாலையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து ஏற்படுங்க. அதே மாதிரி 4-6 சேர்றதுனால சிலர் வீடு விட்டு வீடு, சிலர் ஊர் விட்டு ஊர், அந்த மாதிரி மாறுறது மாதிரியான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சிலர் வந்து கம்பெனி விட்டு கம்பெனி கூட மாறுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதா செய்யுது. 3 இடத்துல ராகு இருக்கிறது, இளைய சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நீங்கிற மாதிரியான விஷயங்களை ராகு பகவான் வந்து உங்களுக்கு செய்வாருங்க. ஆக இந்த மீனராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த 2 மாதத்தில் சில குறைவாடு கூடிய பலன்கள் இருந்தால் கூட பலவித நல்ல பலன்களே நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மீனராசி நண்பர்களே.